இவ்வளோ ஷார்ட்டாக இருந்த என்னோட ஹேரை நான் என்னென்னலாம் பண்ணி இவ்வளோ லாங்காக வளர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுல அதில் ஒன் ஆஃப் த ரெசிபி தான் இந்த வீடியோ. ஹாய் டியர் சகோஸ், திஸ் இஸ் கார்த்திகா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் நம்ம ஒரு பியூட்டி டிப் பார்க்க போகிறோம். ஹேர் ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமான பார்ட். அதை எப்படி அப்ளை பண்ணால் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை ட்ரிபிள் டைம்ஸ் ஆக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தராக வரும். அண்ட் நீங்கள் நம்ம அன்பு பழக ஃபேமிலியில் ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் க்ரோத்துக்கு பேசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறது, முடியை டீடாங்கிள் பண்ணுறது அதாவது ஸ்டிக் இல்லாமல் பார்த்துக்கிறது, ஹேர் பேக் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய ஹேரையும் ஸ்கேல்ப்பையும் நம்ம ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹேர் க்ரோத்துக்கான ப்ராசஸ். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் ஹேர் க்ரோத்தில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப சில பேர் இன்ஸ்டாகிராமில் ஏன் வீடியோவே போட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, குழந்தைய பார்த்துக்கிறது, இன்னொன்று என்னோடய ஃப்ரண்ட் கேமரா சுத்தமாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. இப்போ கூட நான் பேக் கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் சீக்கிரமாக இந்த இஷ்யூஸ்லாம் சரி பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக என்னோடய ரெசிபிஸ் நிறைய இருக்குது, சீக்கிரமாக நான் ஷேர் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நான் இப்போ முடிய டீடாங்கிள் பண்ணி, அதாவது சிக் எடுத்து எண்ணெய் வச்சுருக்கேன். என்னோடய ஹெட் டு ஸ்கேல் ஃபுல்லாக அண்ட் முடி ஃபுல்லாகவும் நான் அந்த ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த த்ரீ ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹீட் கண்ட்ரோல் பண்ணும், டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணும், அதே சமயம் உங்களோட ஹேர் லாஸும் கண்ட்ரோல் பண்ணும். சீக்கிரமாக உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்கும். நான் இப்போ ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ஆஃப்டர் ஹேர் வாஷோட ஹேரு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நின்று காய வச்சுட்ருக்கேன். இது கூட பேக் கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ட்ரையாக எப்போவுமே ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் நம்மளோட ஹேர் அது இன்னும் ட்ரை ஆகிடும். ஸோ எனிவே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். அதை நீங்கள் இந்த மாதிரியான மெத்தடில் வீக்லி ட்வைஸ்னு 2 weeks யூஸ் பண்ணிங்கனாலே உங்களோட ஹேர் ஃபால் மேலே உங்களுக்கு விசிபிளாக ரிசல்ட் தெரியும். அண்ட் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத் ஃபாஸ்ட்டாக ஆகுறதையும் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியும். கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிவியரான ஹேர் ஃபாலில் சஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்க நீங்க இதை ஷேர் பண்ணலாம். நான் வேற ஏதாவது பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம அதை பத்தி பேசலாம். அண்ட் என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டா ஐடி அன்பு பழகு. அன்பு தானே எல்லாம், அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம், உங்களுக்கு அதில் பற்றாக்குறை நினச்சி கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. ஸ்டே பிளஸ்டு காய்ஸ், லவ் யுவர் செல்ஃப், ஸ்டே டியூன். திஸ் இஸ் கார்த்திகா, பாய்.